ஒரு மாடும் கொடுப்போம்ட்டாளாம் நாலு ஆடுன்ட்டா நான் கேட்ட நாலு ஆடு ஒரு மாடா நாலு ஆடு தெரிவிய ஆட்டுக்கு கிடாக்கி எங்க போறதுன்னு கேட்டேன் அதான் அவன் பண்ண வேண்டியதான் தாங்க என்னடா இது எவனாவது கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டானா எவனாவது தமிழ் ஈர வாங்கி தருவான்னு சொன்னா எவனாவது தம்பியின் படை வில்லும் என்றானா இல்லையே எவனாவது தீர்ந்து போகாத திராவிட இயக்க லட்சியங்கள் வெல்லப்படும் சொன்னானா ரெண்டு கட்சி மாறி மாறி சாதி கட்சி கூட கூட்டி வச்சுக்கிட்டீங்கடா அதான உண்மை யார் பேரை சொல்ல விரும்பல சாதி கட்சியோடு கூட்டி வச்சுக்கிட்டீங்களே சாதி ஒளியனு சாக வரைக்கும் பேசினானடா பெரியார் எங்க இருக்கு சாதி நாராயணகுருட்ட கேட்டாங்க கேரள சமூக சீர்திருத்தவாதிகிட்ட நீ என்ன ஜாதின்னு நாராயணகுரு திருப்பி கேட்டார் நீ என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டார் நாராயணகுரு அவன் சொன்னா பார்த்தா எப்படி தெரியும்னு கேட்டார பார்த்தா தெரியாம தெரியாத ஜாதி சொன்னா எப்படிடா தெரியும் நான் என்னாரு எங்க இருக்கு ஜாதி என் ரெண்டு கட்சி ஜாதி கட்சி நம்பிதானே நின்னான் ஜாதி கட்சி நம்பிதானே நிக்கிறான் சரத்குமார் அவன் அவன் பெரிய தைரியசாலி வெள்ளக்காரனே முடியாதுன்னு இட்டுட்டு ஓடுனதே எல்லாம் அவன் எடுத்துட்டு வர்றான் வெள்ளக்காரனே சமாளிக்க முடியலன்னா அதை எடுத்துட்டு அவன் வர்றான் வந்து நாய் சும்மா இருக்க வேண்டியதானே அதிமுக கூட்டணியில இருந்து மதிமுக விலகினதுனால பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றான் எங்க ஆளுக்கு பயங்கர வருத்தம் தென்காசி தொகுதியில் நிக்கிறான் அதனாலதான் அங்க போய் சொன்னேன் இலை கருகட்டும் சூரியன் உதிக்கட்டும் சம்பத் இப்படி சொல்லலாமான்னு பரசுராமனே கோபப்பட்டான் நான் சொன்னேன் யார் பேசின மேடையில யாரையெல்லாம் கொண்டு விட்டுட்டீங்க சரத்குமார் ராதிகா பேசுறா அவ என்னடா அக்கிரமம் இது எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பேச வரல தூக்கம் இல்லாம இருக்கு சும்மா இருக்க மாட்டான் அண்ணன் செல்வராகவனுக்கு திண்டுக்கல் வேணும் திண்டுக்கல் ஒருவேளை சிட்டிங் சீட் பாலபாரதி அம்மா கேட்பாங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கிட்டா எங்களுக்கு வேடசந்தூர் செல்வராகவனுக்கு வேணும் நான் வைகோட்டை செல்வராகவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன் செல்வராகவன் கூப்பிட்டா என்ன ஆயிருக்கும் ஒரு நாள் 40 இடத்துல பேச சொல்லுவான் ரூபா தருமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது போன கூட்டத்துக்கே தரல போன 28ஆம் தேதி பேசின கூட்டத்துக்கு தரல ஏன்னு கேட்டேன் சத்திரப்பட்டி பழனிசாமி சொன்னா ஒரு கூட்டம் பேசுனா ஒரு கூட்டம் ஃப்ரீங்கிறான் இவன் 40 இடத்துல பேச சொல்லுவான் செல்வராகவன் அதுவும் தேர்தல் காலம் கார்ல தான் வரணும் தொண்டர்படையோட வரணும் பாதுகாப்புக்கு அப்படி எனக்கு பயணம் நாங்க பேசல நாங்க இப்ப என்ன நாங்க காணாம போயிட்டோமா நான் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தேர்தலில் நிற்காவிட்டாலும் ஒரு கட்சி காணாமல் போய்விடவில்லை தேர்தலில் நிற்காத வேளையில் ஒரு கட்சி கரை சேர்ந்தது அது வரலாற்றில் வைகோவின் மர்மலட்சி திமுக தேர்தலை போட்டியிடாம இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் எங்கள் மீது ஒரு அனுதாபம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எங்கள் மீது ஒரு கௌரவம் பொதுமக்கள் எங்கள் மீது ஒரு பச்சாதாபம் உலக தமிழர்கள் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை இப்போது உதயமாக இருக்கிறது நான் இன்றைக்கு திண்டுக்கலுக்கு வந்ததற்கு பிறகு நான் ரயில்வே நிலையத்தில் வந்து இறங்குகிறேன் பரசுராமன் தெய்வேந்திரன் பிச்சை எல்லோரும் என்னை வரவேற்று என்னை அறைக்கு அழைத்து செல்கிறார்கள் தம்பி மோகன் என் பேக்கை வாங்கி தோளில் போட்டுக்கிட்டான் எனக்கு போன் வருகிறது அமெரிக்காவில் இருந்து ஐ ஆம் ஃப்ரம் கலிபோர்னியா சொல்லுங்கள் அப்படின்னு என் பெயர் அருளாளன் தமிழ் சொன்னார் நான் பேராசிரியர் மாக்கி தசரதன் அவர்கள் மகன் எனக்கு தெரியாது தசரதன கோடடி நாராயணசாமிக்கு தெரியும் அந்த காலத்தில் முரசொலியிலி நம் நாடிலும் இலக்கிய கட்டுரைகள் எழுதிய தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மாக்கி தசரதன் மகன் கவலைப்படாதீர்கள் வைகோவிற்கான புதிய வாசல் திறக்கப்பட்டு விட்டது பயணத்தை தொடருங்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்கிருந்து பேசுறோம் கலிபோர்னியாவில் இருந்து பேசுறார் பேராசிரியர் அருளாளர் மாக்கி தசரதனுடைய மகன் அருளாளம் அதே அமெரிக்காவில் இருந்து பேசுறார் சிக்காகோ தமிழ் சங்கத்தின் தலைவர் செல்வம் பேசுகிறேன் வைகோவை தொடர்பு கொண்டேன் கிடைக்கவில்லை உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன் வைகோவிடத்தில் சொல்ல நினைப்பதை உங்களிடத்தில் சொல்லிவிடுகிறேன் உங்களுக்கு இனிமேல்தான் காலம் உங்கள் காலம் இனிமேல்தான்